நம்ம இப்போ சுகேவோட டாடி கூட இருக்கோம். சுகேவ் கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கிளாஸுக்கு அப்புறமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்கலாம். வணக்கம்ங்க. வணக்கம். ஓகே, சொல்லுங்க, சுகேவ் கிட்ட என்ன எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் நெட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளைண்ட் ஃபோல்டோட இதெல்லாம் பார்த்தேன். பிளைண்ட் ஃபோல்ட் பிளைண்ட் ஃபோல்டுங்கிற ஸ்கில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் எழுதியிருப்பாங்களே நெட்டில், நீங்கள் சர்ச் பண்ணல? நான் நெகட்டிவாக அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல, நெகட்டிவாக எதுவும் பார்க்கல. அப்புறமேட்டு அந்த பிளைண்ட் ஃபோல்ட் ஸ்கில் வந்து இங்கே யார் சொல்லித்தராங்கன்னு பார்த்து தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் டியாவோட அட்ரஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு இங்கே திருப்பூர் ஃப்ரான்சிஸோட நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அதை வெஸ்ட் பண்ணி தான் நான் இங்கே கண்டக்ட் பண்ணி கொடுத்தேன். அவங்க அந்த ஸ்கில் டெவலப் ஆகணும் அப்படின்னு தான் கொடுத்தேன். ஸோ பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டிக்காக மட்டும்தான் நான் அதுக்காக தான் கொடுத்தேன். பட் அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அவனுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ சுகேவை வந்து நீங்கள் கிளாஸில் போடும்போது என்னென்ன மைனஸ் ஆஸ் அ டேட் அவங்களுக்கு தெரியல, நம்ம குழந்தைகளோட மைனஸ் என்ன நம்மகிட்ட தான் தெரியும். ஸோ என்ன மைனஸ் இருந்தது கிளாஸில் போடும்போது? மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா எதையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு நர்வஸ்னஸ் நான் பார்த்தேன். அதுதான், எதையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு சொல்கிற நீங்கள் கேட்குற கொஸ்டினோட ஆன்சர் அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதை வந்து சைலண்டாக தான் இருப்பான், சொல்ல மாட்டான். அதே ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுறா அப்படின்னா எழுதிடுவான். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்ககிட்ட நான் ஃபீல் பண்ண ஒரு மைனஸ். ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குதுங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. என்னென்னா வந்து ஒரு வேர்டுக்கும் நெக்ஸ்ட் வேர்டையும் சேர்த்திடுவான், அப்படியே ஒரு மாதிரி சென்டென்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது, கேப் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. கொஞ்சம் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அகாடமிக் சைடு இம்ப்ரூவ்மெண்ட்னா? அகாடமிக் சைடு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஏ கிரேட்ல தான் இருந்தான், அதனால வந்துட்டு நீங்கள் ஸ்டடீஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அதனால அகாடமிக் சைடு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தான். அகாடமிக் சைடு நல்லா தான் இருந்தான், பட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்குது, கான்சன்ட்ரேஷன் லெவலில் அவன் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்துட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டியை நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நான் அவனை பண்ண சொன்னால் அவன் பண்ணுவான், நல்லா தான் பண்ணுறான். நல்லா தான் பண்ணுறான். ஒருவேளை அவன் ஓரக்கண்ணில் பார்க்குறான், நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இல்லை, நீங்கள் கூகுளில் பார்க்கும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய எழுதியிருப்பாங்க, குழந்தைக்கு வந்து ஓர கண்ணில் பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் எழுதி நீங்கள் பார்க்கலாம். இல்லை, யுகே வந்து அது மாதிரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா? ஓர கண்ணில் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக கண்ணை மூடிட்டு தான் அவன் பண்ணுறான். ஓகே ஓகே, ஸோ அதில் உங்களை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? அந்த கண்ணை மூடி பண்ணுறதுல உங்களுக்கு எது பயங்கர அட்ராக்ஷனாக இருக்குது? அவன் நம்பர்ஸ் சொல்லுவான், கலர்ஸ் நேம் நம்பர்ஸ் சென்ஸ் பண்ணி சொல்கிறது அது எல்லாமே கரெக்டாக சொல்லுவான். ஒன்று ரெண்டு தப்பாகும், பட் அது இப்போ வர வர அந்த டைமிங், ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அவன் பண்ண டைமிங்கும் இப்போ பண்ணுற டைமிங்கும் வந்து நல்லா டைம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். இப்போலாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுவான். ஸோ அந்த ஸ்கில் நல்லாவே அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி டிவி டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடான் ஃபஸ்ட் மாதிரி, இல்லை கார்ட்டூன் அந்த மாதிரி பார்க்குறது, எப்போ பாரு வந்து வீடியோ கேம்ஸில் கெசட்டில் உட்கார்றது, அந்த பழக்கம்லாம் இருந்தது இப்போ அந்த மாதிரி திங்கிங் இல்லை. அப்படியே சப்போஸ் அவன் டிவி என்னோட லேப்டாப் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அவனுக்கு தேவையானதை தான் பார்ப்பான், ஸ்போர்ட்ஸ் விஷயமா அந்த மாதிரி தான் பார்ப்பான். கார்ட்டூன் பிளேயர் நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை? இல்லை, ரெண்டு குழந்தை, ஒரு கை குழந்தை, ஜஸ்ட் 20 மந்த்ஸ். ஓகே, ஏன் கேட்டால் அந்த சிப்ளிங் ஃபைட் பற்றி கேட்கறதுக்காக கேட்டேன். நிறைய சில குழந்தைகள் சொல்லுவாங்க பேரண்ட்ஸு சிப்ளிங் ஃபைட் இருந்தது கிளாஸுக்கு அப்புறமா இல்லை சொல்லிட்டேன். இல்லை, அந்த மாதிரி நான் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணல, ஏன்னா அவன் கை சின்ன குழந்தை இருக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் பண்ணல. டீச்சர்ஸ் வந்து யாராவது வந்து யுகேவ் கிட்ட மாற்றம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை, இவன் வந்து ஸ்கூலில் வந்து இதே ஸ்கில்ல பண்ணி காமிச்சிருக்கான், பண்ணி காமிச்சப்போ அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான், ஸ்டடீஸ் லெவலில் ஃபர்ஸ்ட் இருந்தது அந்த ஏ கிரேட்ல இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு அடுத்த இடத்துக்கு போயிருக்கான். அது நீங்கள் இந்த ஸ்டடீஸில் இன்வால்மெண்ட் பண்ணும்போது தெரியும். இப்போ படிக்கிற நேரம் கம்மியாக இருக்கான். உண்மையை சொல்ல போனால் அவன் அவனுக்கு அந்த படிக்கிறதே இல்லை. நானும் சொல்லுவேன் என்ன ஏன் படிடா, எக்ஸாம் டைம் ஆகுது படிடா அப்படின்னு கேட்பேன். அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவான். அப்போ அதெல்லாம் ஒன்றும் அந்த எக்ஸாம் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, என் குழந்தை படிக்கிற மாதிரியே எனக்கு தெரியலங்க, ஆனால் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமுக்கு உண்மையை சொல்ல போனால் நாளைக்கு எக்ஸாம் வந்தால் கூட இன்னைக்கு புக்கு திறந்து பார்க்க மாட்டான். பேசுறதுக்கு பயந்து கொஞ்சம் அந்த ஒரு நர்வஸ் இருக்கும். அதாவது என்னன்னா
அவனை ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவனை வந்துட்டு யாராவது பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நர்வஸ் வந்து இருக்கும் அவனுக்கு. இப்ப அந்த மாதிரி திங்கிங் இல்ல, டோட்டலா அது மாதிரி இருக்கு. கார்ட்டூன் சேனலே பாக்குறது வீட்டுல ஆணே ஆகுறது இல்ல, ஆணே ஆகுறது இல்ல, அது பெரிய மிராக்கிள் மாதிரி உங்களுக்கு இல்ல. அது உண்மைதான், அது நான் ஹானஸ்டா ஒத்துக்கணும். நான் ஹானஸ்டா ஒத்துக்கணும். அந்த கெசட் மணியா உங்களுக்கு இல்ல, டோட்டலா இல்ல. ஓகே சரி, டியாங்கிறது வந்து புதுமையான வெர்ப்ங்கறனால நீங்க மார்க் கொடுங்க. அவுட் ஆஃப் 100 டியா கோர்ஸ்க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? கோர்ஸ்க்கு, அந்த கோர்ஸ்க்கு, அந்த ட்ரெய்னிங்க்கு நான் மார்க் கொடுக்கல, நான் கிரேட் கொடுத்துக்கறேன். ஏ கிரேட் கொடுத்துக்கறேன். ஏ கிரேட். Thank you very much. ஓகே, சோ டியா மாதிரியான வகுப்புகள் நம்ம சொசைட்டிக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. எதுக்காக நீ ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல, ஆக்சுவலா அவங்களுடைய அதான் அந்த இப்ப என் பையன் டிவில இருந்து வெளியே வந்திருக்கான். அவன் அதே எனக்கு வந்துட்டு, ஏன்னா நாமெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு நாலு குழந்தைங்க என்னோட ஏஜ்லலாம் நம்ம நாலு பேர் குழந்தைங்க வெளியே சேர்ந்தோம் அப்படின்னா வந்துட்டு வெளியே போய் விளையாடுவோம். நம்மளுக்கு அதுதான் வந்துட்டு ஒரு டைம் பாஸா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்க. Thank you. Thank you.